கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடியின் என்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதரும் அதிகாலை புதுக்கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 7:9-14 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர், செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவனுக்கு மரண யுத்தங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவனையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். ஹலெலுயா. இந்த நாளிலும் இந்த வேதபதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் என்று தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே பல எதிரிகள், அந்த எல்லா காரியத்தையும் அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் என்று அவர் ஜெபிக்கிறார். சில குடும்பத்துக்குள்ளே நான் எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பல கேள்விகள் உண்டு. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும், அவர் இப்படியாக ஜெபிக்கிறார், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. இந்த பூமியிலே யாரெல்லாம் நீதிமானாக வாழ்கிறார்களோ அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக, அவங்களுடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த நீதி உள்ள நியாயாதிபதி என்னென்ன செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்கிற தேவன். அவர் நீதியை ஒவ்வொரு நாளும் வழங்குகிறவர். ஹாலேலூயா. இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர். நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய முழு உள்ளத்துக்குள்ளேயும் என்னென்னலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நாம் இருதயத்துக்குள்ளே நன்மையான காரியங்களை நாம் வைத்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அசுத்தமான காரியங்கள், விபச்சார காரியங்கள், காம விகாரம், கொடூரமான காரியங்கள், தீமையான காரியங்கள், வேசித்தனமான காரியங்கள், பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மற்றொரு சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று பல கல்குலேஷன் போடுவாங்க. இது எல்லாமே தேவனுடைய பார்வையிலே அநியாயம். உண்மையாக வாழும்போது, செம்மையாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹாலேலூயா. இருதயங்களையும் உள்ளந்தெரியங்களையும் சோதி தருகிறவர். அவர் நம்முடைய உள்ளத்தை பார்ப்பார். அந்த உள்ளத்தை பார்த்து தான் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்க தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்கிறார். யாரெல்லாம் உண்மையாக வாழ்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை பார்த்து அவர் விடுதலை செய்கிறார். ஹலெலூயா. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் என்னென்ன செய்வார் என்பதை நாம் அந்த பகுதியிலே தியானித்தால் நாம் அந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹலெலூயா. இந்த பூமியிலே நாம் உண்மையாக வாழும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அசுத்தமான காரியங்கள், தவறான காரியங்கள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த எல்லா காரியத்துக்கும் அவர் நியாயம் செய்கிற தேவன். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். யாரெல்லாம் இந்த பூமியிலே தினம்தோறும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக நம்முடைய தேவன் கோபப்படும் போது என்னென்ன நடக்கிறது என்பதை
இந்த நாளில் இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பாவிட்டால், ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கத்ரா இயேசு ராஜா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோ ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றார். மனம் திரும்பும் போது தான் பரலோ ராஜ்யம் சமீபம். ஆசீர்வாதத்தை நாம் கேட்கிறோம், பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முதலாவது மனம் திரும்பியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பியிருக்க வேண்டும். அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சரி செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் பின்தொடர்கிறதா? அந்த பாவத்துக்கு நாம் ஒரு புல்சா வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாமல் நாம் இஷ்டம் போல வாழும்போது தேவனுடைய தண்டனைக்குள்ளே நாம் ஆளாகிவிடுகிறோம். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். தம்முடைய பட்டயத்தை அவர் உபயோகிக்கிறார். எதற்காக? மனம் திரும்பாவிட்டால் முதலாவது பட்டயம் சொல்கிறார், ரெண்டாவது அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். முதலாவது பட்டயம் சொல்கிறார், ரெண்டாவது வில்லை நாணேற்றி. எதற்காக அப்படி சொல்கிறார்? மனம் திரும்ப வேண்டும். அவனுக்கு மரண யுத்தங்களை ஆயத்தம் பண்ணினார். சில குடும்பத்துக்குள்ளே பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருக்கும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை தெரியுமா, நான்லாம் உயிரோடு இருந்து என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு நித்தமும் போராட்டமாக தான் இருக்கு அப்படிம்பாங்க. காரணம் என்ன? அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தில் மனம் திரும்பாமல் இருப்பார்கள். அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் மனம் திரும்பிவிட்டால் நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார். அவனுக்கு மரண யுத்தங்களை ஆயத்தம் பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மரண யுத்தங்கள், மரணத்துக்கு எந்த அளவுக்கு அந்த கடைசி ஸ்டேஜ் தான் மரணம், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில சகலமும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். முதலாவது பட்டயம், ரெண்டாவது வில்லை நாணேற்றி, மூன்றாவது மரண யுத்தங்களை, நான்காவது அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். ஹல்லேலூயா. இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை படுகிறான், தீவினை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். தீமையான காரியங்களை வெறுக்காமல் இருக்கும்போது நம்முடைய தேவன் இப்படி சொல்கிறார், இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் என்று தாவீது பக்தன் ஜெபிக்கிறார். இப்படி ஜெபித்து விட்டு சொல்கிறார், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நாம் இந்த பூமியிலே நீதிமானாக நம்முடைய தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீதிமான் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும்? இந்த பூமியிலே நீதிமான் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில சகலமும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்மை நாம் தாழ்த்தி அவருடைய பாதப்படியில் அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஒரு பாவி மனம் திரும்பாவிட்டால் அந்த பாவியின் மேல் கோபப்படுவாராம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுக்கு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் எல்லாருமே நீதிமான். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறார். நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நாம் வெறுத்து தள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறோம். அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாக வாழ்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் யார்? தினம்தோறும் பாவம் செய்கிறவர்கள். நாம் பாவத்தை வெறுப்போம், மனம் திரும்பி வாழ்வோம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கத்ரா இயேசு ராஜனுடைய பதவியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அந்த நாளிலே எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளிலே உம்முடைய கிருபையினால் நீங்கள் நிரப்ப வேண்டும் ராஜா. இந்த புதிய நாளிலே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் என் இயேசு ராஜா நீங்கள் மன்னிக்க வேண்டும். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா.
நாங்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் இயேசு கிறிஸ்து ராஜா தயவாக அப்பா நீங்கள் மன்னிக்க வேண்டும். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி ராஜா. இரவு நேரம் முழுவதும் இன்பமாக நித்திரை தந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. அதிகாலை வேளையில் துதிக்கிற துதியோட எலும்புகள் கிருபை தந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. அதிகாலை வேளை உங்களுடைய பாதவெளியில் காத்திருந்து விழிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இரவு நேரம் முழுவதும் எல்லா காரியத்திலும் எங்களை பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. புதிய நாளை காண செய்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எங்களுக்கு புதிய நாளில் ஜீவனை தந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. விசேஷமாக இப்பொழுதும் எந்தெந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே சாஸ்தாங்கமாக தாழ்த்தர் பண்ணிக்கிறோம். இந்த புதிய நாளில் அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி சகல சத்தியத்துக்கும் எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்தர் பண்ணிக்கிறோம். மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேலே தங்கியிருக்க வேண்டும். எங்களை உள்ளத்துக்குள்ளே என்னென்ன காரியம் இருக்கோ அந்த எல்லா காரியத்திலையுமே இயேசுக்கோச ரத்தம் தெளிக்கப்படும் ராஜா. எங்கள் உள்ளத்துக்குள்ளே பரிசுத்தம் தாங்க ராஜா. அப்பா உமாக்காக நாங்கள் வாழ வேண்டிய அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே இன்னும் பெருகட்டும். எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எல்லா அவயங்களும் இயேசுக்கோச ரத்தத்தினால் கழுவப்படும் ராஜா. தலையிலிருந்து உச்சங்கள் வரைய எல்லா அவயமும் இயேசுக்கோச ரத்தத்தினால் வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் எங்கள் கண்களுக்குள்ளே அப்பா பரிசுத்தம் உண்டாகட்டும். நாவில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் என் இயேசுக்கிறிஸ்து ராஜா மகிமைப்பட வேண்டும். விசேஷமாக இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. இந்த நாளிலே நாங்கள் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறோமோ அந்த எல்லா காரியத்திலுமே அப்பாவும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தர் பண்ணிக்கிறோம். முன்னும் பின்னுமா தேவதூதர் உள்ளாவி கொண்டுட்டும். விசேஷமாக அப்பா நீங்கள் எங்களோட கூட வர வேண்டும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே உங்களுடைய கிருபை அப்பா எங்களை மூடட்டு ராஜா. விசேஷமாக இந்த புதிய நாளிலே உங்களுடைய கிருபையினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக மாறட்டு ராஜா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேலே தங்கியிருக்க வேண்டும். எங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்பா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பாத்திரமாக நாங்கள் மாற வேண்டும் ராஜா. இந்த நாளிலே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கையிலோட எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீங்கள் எங்களோட தங்கியிருக்கிறீங்களே அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். விசேஷமாக யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் எந்த குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டாலோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அந்த குடும்பத்தை என் இயேசுகிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். திருமண நாள் யார் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. திருமண நாள் ஆசீர்வதித்து கொடுங்க. விசேஷமாக அந்த நாளில் கற்பத்தின் அன்னைக்கா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசுகிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க ராஜா. திருமண அப்பா யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் அப்போ இன்னும் திருமண காரியத்தை ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. அப்பா திருமண வாசலை திறந்து விடுங்க அந்த குடும்பத்துக்காக சோதரம். எந்த குடும்பத்தில் அப்பா பிரிந்து போயிருக்கிறாங்களோ அந்த பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இணைக்கப்படட்டும். அப்பா எந்த குடும்பத்துக்குள்ளே வயசானதுக்கு அப்புறம் என் பிள்ளையில வந்து பார்க்க வரலன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் மாற்றி அந்த பிள்ளையில வந்து பார்க்க கிருபை தாங்க ராஜா. நான் விதவையாக இருக்கிறேனே எனக்கு யாரும் இல்லை என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையும் மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா தகப்பனாக அந்த வீட்டுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் ராஜா. அவங்களோட எல்லா தேவையிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். எந்த குடும்பத்திலேயே சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்னுடைய தேவையில் இன்னும் சந்திக்கப்படவில்லை என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் அப்பா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையும் மாறட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திருப்பீங்களோ எந்த நாட்டுக்குள்ளேயும் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்திருப்பீங்களோ சில குடும்பத்தில் கடன் மத்தியிலே போராடி கொண்டுருக்காங்க. அந்த கடனுக்கு எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. சில குடும்பத்தில் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. அவங்க கையின் கிரியில் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று ஜெபித்து விடுவாங்க. அந்த குடும்பத்தில் எல்லா சூழலையும் மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே நாங்கள் கம்பெனி வைத்திருக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் எங்களோட கம்பெனிகள் பல லட்ச ரூபா நஷ்டத்தில் ஓடிக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபித்துனாலோ அந்த கம்பெனிகள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா யாரெல்லாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு சோதரம் ராஜா. விவசாயிகள் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. அந்த குடும்பம் முழுவதும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்தர் பண்ணிடும். விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளும் ஜெபிக்கிறாங்களோ அந்த நாட்டில் உள்ள எல்லா சூழலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக சோதரம் ராஜா. காலையிலேருந்து இரவு வரை எல்லா காரியத்திலும் நீங்கள் எங்களோட கூட தங்கிருங்க. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்போ அந்த குடும்பத்துக்கு என்னென்ன காரியம் உண்டோ எல்லா காரியமும் உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தர் பண்ணிக்கிறோம். விசேஷமாக அந்த நாளில் அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக மாறட்டு ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. ஞான வரங்களால் நிரப்புங்க ராஜா.
தீர்க்கதரிசன வரங்களாக நிரப்புங்க ராஜா, விசேஷமாக ஆவிக்குரிய 9 கனிகளெலாம் நிரப்புங்க ராஜா, ஆவிக்குரிய 9 வரங்களாக நிரப்புங்க ராஜா, இந்த அதிகால வேளையில் சத்துருக்களை மேற்கொள்ள வல்லமையினால் நிரப்புங்க ராஜா, விசேஷமாக கத்தருக்கென்று நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாக வாழ வேண்டும், எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, விசேஷமாக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி அறிய வேண்டும் என்று விரும்ப சொன்ன வசந்தபடி உம்முடைய பிள்ளைகள் மேலே அக்னியை போடுங்க ராஜா. அப்பா விசேஷமாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அப்பா தெளிவு உண்டாட்டும், எங்களுடைய இருதய மனக்கரங்கள் தரங்க ராஜா, எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை தரங்க ராஜா, உமக்கென்று நாங்கள் பக்தி வைராக்கியமாக வாழ எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடிடு ராஜா. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் முழுதும் ஆசிரியக்கப்பட்ட சந்ததியாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வானம் திறக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியங்க ராஜா. கிறிஸ்துக்குள் உன்னத மண்டலமும் சகல ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். விசேஷமும் அந்த நாளில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் மருமைக்குரிய ஆசீர்வாதமும் ரெண்டு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தோடு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்க ராஜா. அவங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தராமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை எங்களோடு தொடர்புன்னு விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்வோம். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியத்தில் உள்ள அநேக காரியங்கள் உண்டு, எல்லா காரியத்தையும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ. Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.